இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்து இருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். யோவான் எழுதின சுவிசேஷம் 4:50. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையாய் உருவான தெய்வம். அவர் ஆதியிலே வார்த்தையாலே உலகத்தை சிருஷ்டித்தவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் வீணாய் போவதில்லை, அவருடைய வார்த்தைகள் வெறுமையாய் திரும்புவதில்லை, அவருடைய வார்த்தைகள் மண்ணிலே ஒன்றும் விழுந்து போவதும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, அவர் சொன்ன வார்த்தையை அவர் சொன்னதை செய்து திரும்ப வருமா? ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் இதைத்தான் நமக்கு உணர்த்துகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு ராஜா தன் மகனுடைய காய்ச்சல் சுகமாக வேண்டும் என்பதற்காக அவன் மரிக்கும் தருவாயில் இருக்கிற பொழுது இந்த ராஜா தன் சிங்காசனத்தை விட்டுட்டு அவன் இருக்கிற இடத்தை விட்டு அவன் ஓடி போகிறான். இந்த இயேசுவை அவன் சந்திக்க சொல்கிறான். அவன் இயேசுவிடத்திலே தன் வேலைக்காரனையோ மற்ற யாரையுமே அனுப்பாமல் அவனாகவே இறங்கி அவன் ஓடுகிறான். இந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் கேட்ட பொழுதுதான் ஆண்டவராய் இயேசு இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார், நீ போ, உன் குமாரன் பிழைத்து இருக்கிறான் என்று அவர் சொன்ன வார்த்தையை அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டானான். அப்படியே அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டான், அவன் அதை அப்படியே நம்பினான். அவர் சொன்ன வார்த்தை கண்டிப்பாக நடக்கும் என்று அவன் அப்படியே விசுவாசித்தபடியினாலே இந்த விசுவாசமானது, இந்த நம்பிக்கையானது அவருடைய மகனை உயிர்ப்பித்தது. ஆம் பிரியமானவர்களே, விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனிடத்திலே ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இந்த மகனோ, இந்த ராஜாவோ தன் மகனுக்காக நின்ற பொழுது இயேசு சொன்ன வார்த்தை அப்படியே அவன் விசுவாசித்து அற்புதத்தை பெற்றுக் கொண்டான். இவன் இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டது மாத்திரமல்ல, அவன் அதை கேட்டு நம்பி அவன் மறுபடியும் திரும்பி தன் வீட்டுக்கு செல்லுகிற பொழுது வழியிலே தன்னுடைய வேலைக்காரர்கள் அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி வருகிறார்கள். அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், உங்கள் மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லி. உடனே இந்த ராஜா கேட்கிறார், அவன் எந்த நேரத்தில் அவன் பிழைத்தான் என்று சொல்லி, எந்த நேரத்தில் அவனுடைய ஜுரம் நீங்கிறது, எந்த நேரத்தில் அவன் முற்றிலுமாய் குணமானன் என்று சொல்லி மிக அருமையாக தன்னுடைய வேலைக்காரர்களை விசாரித்த பொழுது அவர்களோ நேற்று 7 மணி நேரத்தில் அவன் ஜுரம் நீங்கி அவன் சுகமானான் என்று சொன்ன பொழுது இவன் சற்று யோசித்து பார்க்கிறான், இயேசு சொன்ன அதே நேரத்திலே அவன் சுகமடைந்தான் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இயேசு சொன்ன வார்த்தை அவர் சொன்ன நேரத்தில் சரியாக நடக்கும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இந்த இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும் என்று சொன்னார். நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வது நிச்சயம். அதே நேரத்தில் நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது, அவருடைய வார்த்தையை நம்புகிற பொழுது, ஒருவேளை நீங்கள் வேதம் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட பேசலாம். இல்லை என்று சொன்னால் உங்கள் சபையிலே தேவன் உங்களோடு கூட பேசலாம், ஊழியக்காரர் மூலயமா பேசலாம், இல்லை என்று சொன்னால் மற்ற யார் மூலயமாவது உங்களிடத்திலே அவர்கள் பேசலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களிடத்தில் பேசுகிற பொழுது அதை நீங்கள் அப்படியே விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். அப்படியே இந்த இயேசுடைய வார்த்தையை நம்புங்கள். அவர் சொன்ன வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது அற்புதங்களை பெற்றுக்கொள்வது நிச்சயம். பிரியமானவர்கள், இதனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவைத்தான் பேசுகிறார். என்னை நம்புங்கள், என் வார்த்தையை நம்புங்கள், என் வார்த்தையை விசுவாசியுங்கள் என்று சொல்லி மிக ஆழமாக அவர் இந்த நாளில் சொல்கிறார். ஆகவே தைரியமாயிருங்கள், உங்களுடைய வார்த்தையை இந்த நாளில் நம்பவும். உங்களுக்கு நேராக வந்த அத்தனை வாக்குத்தத்தங்களும் நிறைவேறாமல் போகவே போகாது, எல்லாம் நிறைவேறிய தீரும் என்று நீங்கள் விசுவாசித்து அதை அப்படியே நம்புங்கள். நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் கேட்ட எதிர்பார்த்த அற்புதங்களை இந்த நாளிலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆம்பியமானவர்கள், இதை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Jesus said to him, "Go, your son lives." The man believed the word that Jesus spoke to him and started off. John 4:15.